அனைவருக்கும் வணக்கம். அக்ஷரமண மாலை, அருணாச்சல அக்ஷரமண மாலை 19வது சத்சங்கம். அந்த காதல் காவியத்து மேல, அமர காவியத்து மேல சத்சங்கம். இன்று 16 ஜூலை 2020 வியாழக்கிழமை மதியம் 12 மணிக்கு யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் இன்னைக்கு பார்க்க போகிற கன்னிகள் வந்து 51, 52, 53. அதில் முதல்ல வந்து இந்த கன்னி வருது. தொட்டருட்கைமை கட்டிடாயெனிலியான் நட்டமாவேன் அருள் அருணாச்சலா. தொட்டருட்கைமை கட்டிடாயெனிலியான் நட்டமாவேன் அருள் அருணாச்சலா. 52 தோடமில் நீயகத்தோடொன்றி என்றும் சந்தோடம் ஒன்றிடவருள் அருணாச்சலா. தோடமினியகத்தோடொன்றி என்றும் சந்தோடம் ஒன்றிடவருள் அருணாச்சலா. 53 நகை கிடமிலை நின் நாடிய எனை அருள் நகையிட்டு பார் நீ அருணாச்சலா. நகை கிடமிலை நின் நாடிய எனை அருள் நகையிட்டு பார் நீ அருணாச்சலா. கன்னிகள் ஒன்று ஒன்றுத்துலேயும் ரொம்ப இன்டிமசி எல்லாம் வந்து அப்படியே கொட்டுறார். பகவான் காதல் போதையில் இருக்கார், மோகத்தில் கடக்கார் அருணாச்சலன் மேலே. உண்மையில் வந்து ஆன்மீகம் வந்து சகஜமான அன்றாட உணர்ச்சிமயமான எண்ணமயமான வாழ்க்கை. இல்லாட்டி ஆன்மீகமே எதுக்குங்க? யாருக்கு ஆன்மீகங்க? உணர்ச்சிமயமாக இருக்கிற எண்ண ஓட்டங்களாக இருக்கிற மனிதனுக்கு. இல்லாட்டி என்ன ஆன்மீகம் சொல்லுங்க? தூங்கும்போது என்ன ஆன்மீகமாக பண்ணுறோம்? ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ எங்கே ஆன்மீகம்? எதுக்கு ஆன்மீகம்? ஆன்மீகம் ஆன்மான்ற பொருளை சுற்றி தானே அது இருக்கணும். இந்த ஆன்மான்ற பொருள் வந்து அதுலேருந்து இந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகிற எண்ணங்களை வந்து தனியாக ஒரு 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 திருடன் கள்ளன் போல உடம்பளவான ஒரு மனம், ஏன்னா அது சந்நிதியில் எல்லாத்துக்கும் இருப்பு கிடைக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு தனி இருப்பு கிடைக்கிறது, ஒரு தனி அங்கீகாரம். ஒரு வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டுன்ற மாதிரி இங்கே வந்து தோன்றி அனைத்துக்கும், அதுவும் முக்கியமாக மனிதன் அப்படின்றவன் அந்தந்த பெயர் பெயராகவும் அந்தந்த தன்னுடைய உடலாகவும் அவனை நினைத்து கொண்டிருக்கின்றான். அப்படி அப்படி இருக்கிறதே வந்து அவனுக்கு வந்து எப்பப்பாவது வந்து குறையுள்ளவனாகவே இருக்கிறான். ஏன்னா நீங்கள் உங்கள் பேராக உங்களை நினைக்கும் பொழுதே வந்து யூ ஆர் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப், யூ சீக் சம்திங் டு ஃபில் யூ அப், டு சாஷியேட் யூ, உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு எப்பப்பாரு ஏதோ ஒரு தேவை குறை இருந்து கொண்டே இருக்கின்றது. சின்ன குழந்தைங்கள்லாம் ஓயாம நம்ம 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 பிடுங்கிக்கிட்டே இருக்கும், ஏதானும் ஒன்று மாத்தி ஒன்று. இதெல்லாம் ஆக்சுவலா வந்து ஆன்மாவிலேருந்து பிரிஞ்சு வந்ததனுடைய அறிகுறிகள், பிரிஞ்சதனோட அறிகுறிகள். மனித சமுதாயமும் உண்மை பொருளை தாங்கள் தேடணும், நல்ல உணர்ந்தவர்களை பற்றி கொள்ளணும், ஞானமயமாக இந்த பிரபஞ்சத்தில் வாழணும், ஒரு செகண்ட் வாழ்ந்தா கூட தூய்மையான அந்த சந்நிதி என்னன்னு பார்த்து அம்மயமாக தான் இரண்டரை அதில் கலந்து கழித்து வாழ வேண்டும் அப்படின்னு வந்து நமக்கு இருக்கணும். தோற்றமெடுத்த பெயராக உலவி கொண்டிருக்கின்ற அதுதான் ஆழ்ந்த நம்பிக்கை, ஆழ்ந்த இறை நம்பிக்கை, ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை. அது இருக்குப்பா, இருக்குப்பா, எனக்கு தெரியலேனாலும் அது இருக்குப்பா அப்படின்ற நம்பிக்கை. இதனுடைய உச்சத்தை தொட்டவர்கள் வாழ்ந்து காட்டி நமக்கு இந்த செயல்கள்லாம் வந்து அவருடைய உள்பாவம், உள்ள அந்த காதலியாக
தவித்த பாவம் எப்படி இருந்ததுன்றது அது சொல்றார். சாதாரணமாவே உச்சக்கட்ட இலக்கியங்களில் போற்றப்படுகின்ற காதல் வந்து என்ன, அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட் அப்படின்ட்டு என்னென்னமோ லிஸ்ட். இந்த அம்பிகாபதி அமராவதி காதல் உச்சமாக பேசப்படுகின்றது. இருவரும் கருத்துரிமித்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்ப பாரு காதலிக்கும் காதலனுக்கும் எப்ப பாரு என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்க தனிமை கிடைக்கும், வேர் கேன் பி, வேர் கேன் பி ரன் அவே. வென் ஐ வில் பி இன் த எம்ப்ரேஸ் ஆஃப் ஹிம், எப்ப எந்த தருணத்தில நான் அவன் ஆலிங்கனத்துக்கு ஆட்படுவேன், என்னுடைய காதலனுடைய அரவணைப்புக்கு நான் சொக்கி மயங்கி கிடப்பேன் அவன் தோள்களில். இதுதானே அடிப்படை. பெண்களுடைய பிறவியே அவர்கள் வந்து சக்தியின் அம்சம், சிருஷ்டியின் காரணகர்த்தா. பெண்கள்னு சொல்றதை விட த ரிசீவிங் சைடு, த பாசிவ் சைடு. ஆண்கள் கெட்டவர்கள் இல்லை, அவர்களும் மிக தூய்மையானவர்கள் தான், அவங்களுக்கு அந்த உணர்வு நிறைய இருக்கு. ஆனாலும் இவங்களுக்கு இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் எப்பொழுதும் கொஞ்சப்பட வேண்டும், கூடப்பட வேண்டும், ஆலிங்கனத்தில் இருக்க வைக்கப்பட வேண்டும் அப்படின்றது அவங்க பிறப்பு, அவங்க உடம்பே. எந்த வயதானாலும் பாட்டின்னு சொல்றவங்க கூட உள்ளுக்குள்ள அந்த பெண்ணினுடைய அந்த தன்மைன்றது வந்து எப்படி இருக்கும், எப்பொழுதுமே வந்து சார்ந்து அடக்கமாக பின்பற்றி, ஆணைன்னு சொல்ல மாட்டேன், அடக்கம், ஒரு உருவம், ஒரு தன்மை, இந்த பாங்கு, அந்த அடக்கத்துக்குள்ளேயே காதல் மயத்தில் அவர்கள் வெற்றி கொள்வார்கள். அன்பு மயத்தில், பாசத்தில், சிறு குழந்தையிலேருந்து வயதான பாட்டி வரைக்கும் நான் சொல்றேன், உண்மையான உறவனோட அங்கீகாரத்துக்கு இயங்குவார்கள். கணவனா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், வேற ஆண் உறவுகள்னு அந்த குடும்பத்தை சுத்தி அவங்கள சுத்தி இருக்கிறதுல அத்தனையிலையும் அவங்களுடைய இருப்பே வந்து அந்த வார்த்தைகள்லையும் அந்த உறவாடுதல்கள்லையும் தான் இருக்கு, பாசத்தை காண்பிக்கிறதுல தான் இருக்கு. அந்த பாசத்துல ஹையஸ்ட் வந்து அவங்க பிறவி வந்து மனமொத்த அறிவுமயமாக தன்னை உடலாக மட்டும் பார்க்காமல் அறிவோட சேர்த்து, அதுவும் தன்னுடைய தனித்துவமான நுட்பமான கலைகள் இருந்ததுனா கலைகள், அழகு, எல்லாவற்றிற்கும் தனித்தனியாக ஸ்பெஷல் அங்கீகாரம் ஓயாமல் முக்கியமாக அந்த காதலன் கொடுக்க வேண்டும். இலக்கியம் பூரா காதலால் தான் படைக்கப்பட்டிருக்கு. சினிமாக்கள் அத்தனையும் வந்து பெண்ணை வர்ணிச்சு 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 ஆண் வந்து மயக்கரா போல கவிதைகளை இயற்றி பாடி நடித்து, தமிழ் சினிமாவெல்லாம் எடுத்தோங்க, ஃபுல்லா இலக்கியம் பூரா எடுத்தோம். இந்த மனித காதல்களே இப்படின்னா அந்த பொருளே சகலம். ஒரு பெண்ணாக பிறப்பதும் அது, ஒரு ஆணாக அவளுக்குரிய ஏற்ற காதலனாக இருப்பதும் அது. அவனை சதா நினைத்து 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 எப்பொழுது தனிமை கிடைக்கும், எப்போது நான் உன் நெஞ்சத்தில் தஞ்சம் கொள்வேன், அடைக்கலம் அடைவேன் அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க முக்கியமா காதலிகள். காதலனுக்கும் அப்படி இருக்கும். இதுல வந்து கோடி மடங்கு, கோடி கோடி மடங்கு யாரு, ஞானியர்கள். கீதையில சொல்லுவார், ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷபக. இவங்களுக்குள்ள ஞானி மம பிரியக அப்படின்வார், எனக்கு நான்கு விதமான உபாசகர்கள் என்னை நோக்கி இருக்கிறார்கள், அதாவது கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற ஆன்ம பொருளை
பேரிருப்பு பேரறிவு பேரறிவு மயம் பேருணர்வு மயமான ஆழ்ந்த உறக்கம் போன்று தோன்றாது உதியாது நீங்காது இருக்கின்ற அந்த பொருளை நான்கு பேர் நான்கு விதமான மனிதர்கள் வந்து சதா உபாசிக்கின்றார்களாம், தேடிக்கொண்டே இருக்கின்றார்களாம். ஆர்த்தோ, ஆர்த்தோன்னா என்ன? பொருள் பற்று கொண்டவன். அவன் உடனே வந்து கோவிலில் இருக்கிற சாமியோட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டே இருப்பான், நீ மாத்திரம் அதை பண்ணு. ஆர்த்தோ ஜிக்ஞாசு, ஆர்த்தோன்னா பொருள் பற்று கொண்டவன். எல்லாம் பணம் வேணும், நிலம் வேணும், புகழ் வேணும், இமேஜ் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், சகலமுமா உலகம் சார்ந்து இவனுடைய அந்த உடல் கொண்ட அந்த பெயருக்கு அப்பேற்பட்ட இமேஜ் வரணும். கதாபாத்திரங்கள் அப்படியே மிளிரணும், பணத்தால மிளிரணும், புகழால மிளிரணும், சுட்டறிவு திறமைகளால மிளிரணும், கலைகளால மிளிரணும், எல்லாத்திலையும் மிளிரணும். இப்படி இருக்கிறவன் என்ன உபாசிக்கிறான்? ஆர்த்தோ ஜிக்ஞாசு, ஜிக்ஞாசுன்னா மோட்சத்தில் நாட்டம் கொண்டவன், பக்குவி, உத்தம பக்குவி. இவனும் ஜிக்ஞாசுன்னு பேர் இருந்துக்கு, உத்தம பக்குவி, அதி தீவிர பக்குவி. அவனும் வந்து சதா வந்து ஓயாம அதை முன்னிட்டு தான் அவனுடைய சைக்கலாஜிக்கல் மூமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றும் இருக்கும். ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி, இவனும் ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தின்னா என்ன? அவனும் பொருள் பற்றுதான். அர்த்தம்னா என்ன? பொருள், பதார்த்தம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்து இறைவனையே சார்ந்து 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 சார்ந்து, காமியம் கிடையாது, நிறைய இறை சார்ந்து. அர்த்தார்த்தி ஞானி, நானாவது வகை ஞானி. ஞானி எப்படி இருக்காரு? குப்புற உழுந்து கிடக்காரு பரம்பொருள் மேல. பிரியறதுன்றதே இல்லை, ஆலிங்கனத்தை விட்டு நகர்றதுன்றதே இல்லை, அவர் கையை எடுக்க விடுறதே இல்லை. இருக பிடிச்சிக்கோ, என்ன கட்டி பிடிச்சிக்கோ, ஐயோ இந்த எண்ணத்துக்கிட்ட என்ன விட்டுறாத, தனியா என் பெயர்கிட்ட என்ன விட்டுறாத, என்னுடைய கதாபாத்திரத்துக்கிட்ட என்ன விட்டுறாத, என்னுடைய நான்கிட்ட விட்டுறாது. ரொம்ப நுணுக்கம், ரொம்ப நுணுக்கம். இந்த காதல் வந்து ஆன்ம காதல்ன்றது வந்து நுணுக்கமோ நுணுக்கம், வெறி கொண்ட காதல். அதுல உயிரிழப்பெல்லாம் சர்வசாதாரணம். அதனாலதான் வந்து சர்வசாதாரணமா அகந்தைய கொல்றதுக்கு துணிஞ்சுடுறாங்க. இயற்கையாவே அவங்களுக்கு அந்த தைரியம் வரும். இப்ப காதல்ல சாதாரணமா பெண்களுக்கு வந்து தைரியம் வரும். வீடுகள், கிராமங்கள் எதிர்க்கட்டும், நகரங்கள் எதிர்க்கட்டும், தேசங்களே ரெண்டு பேருடைய காதல, அவன் வேற தேசத்தவன், இவ வேற தேசத்தவள், அவைகளே எதிர்க்கட்டும், அப்ப கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு நடுவில் ஒரு திட்டம் போடுவாங்க, எங்கேயாவது இந்த ரெண்டு தேசமும் வேணாயா, வேற ஒரு தேசத்துக்கு போயிடுவோம், இல்ல காட்டுக்காவது ஓடி போயிடுவோம். ஆக மொத்தத்தில் அவங்க காதல் வந்து அவ்வளோ தாபம் கொண்டதாக அவர்கள் இணைப்பை நோக்கியே இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே வந்து பகவான் என்ன சொல்லுது? தொட்டு அருள் கை மெய், மெய் கட்டிடால், கட்டிடா எனில், மெய்னா உடம்பு, அருட்கையால் என்னை தொட்டு, இந்த உடம்பை தொட்டு. இந்த உடம்புன்னா என்ன உடம்பு? எல்லா உடம்பையும் அவர் மீன் பண்றார். தனிமையை பூரா தனிமையாவே இருக்கக்கூடாது, எனக்குன்னு ஒரு உணர்ச்சி உற்பத்தி ஆகக்கூடாதுயா. சிறு குழந்தைகள் பாட்டியோ யார் மேலேயோ ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடும், நகர விடாது இல்லை, பின்னாடி 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 போயிட்டு இருக்கும். அவங்களுடைய தனி இருப்பே காலி, இது வளர்ற வரைக்கும் காலி. இதுக்கு புறநாட்டம் வரணும், ஏதானு விளையாட்டு மேலே ஆர்வம் வரணும், வேற ஏதானு பசங்கள்லாம் இதுக்கு ஃப்ரெண்ட்ஸாக சேரணும், ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கணும் அப்படின்றது வரைக்கும் சதா வந்து ஏதோ ஒரு சோல் மாட்டிக்கும், கிளியராக மாட்டிக்கும், பின்னாடியே இருந்துக்கிட்டு இருக்கும். இங்க வந்து பின்னாடி முன்னாடி மேலே கீழே எதுவுமே கிடையாது, தனி உணர்ச்சியே வராம ஓயாம வெயிட் பண்ணியிருந்தா அந்த பரம்பொருள் என்ன பண்ண முடியும்? அததான் வந்து அருட்கை, ஒன்னு அருட்கையால் என் உடம்பை ஆரத்தழுவு, உன் அரவணைப்பிலேயே நான் இருக்க வேண்டும், நான் என்ற ஒன்று என்னிடம் இல்லை, ஆனால் நீ விலகக்கூடாது.
ஆன்ம ஞானம்ன்றதே அப்படித்தான். அது நம்மை ஆட்கொள்ளாவிட்டால் நமக்கு ஞானம் சித்திக்காது. நாம் அது பின்னாடியே நிற்காவிட்டால் அது ஆட்கொள்ளாது. பார்த்தீங்களா எப்பேற்பட்ட கேட்ச் பாருங்க, கேட்ச் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஓயாம காதல தவிக்கிறவங்க மாதிரி நம்ம தவிச்சு ஓயாம வந்து இந்த எண்ணம் என்ன, எண்ணத்தினால தானே நான் பிரிவினை ஆகின்றேன், உணர்ச்சியினால தானே நான் பிரிவினை ஆகின்றேன். அந்த அளவுக்கு வந்து பொய் உடம்ப துறக்கிறதுக்கு தயாரா இருந்துகிட்டே இருக்கணும். இப்படி இருக்க இப்படி இருந்தாதான் பொய் உடம்பை, மூன்று பொய் உடல்களையும் நாம் துறக்க தயாராக இருந்தால்தான் காதல், அருணாச்சலனுடன் கொண்ட காதல் நிறைவேறும். உள்கட என்ற அந்த பரம்பொருளாகவே நாம் அதனுடைய அரவணைப்புக்கு ஆட்படுவோம், அது நம்மை ஆட்கொள்ளும். இதை விட்டேன்னா நான் உன்னை ஆட்கொள்வேன், அது ஆட்கொண்டாதான் இது விடப்படும். அப்படின்னா இங்க வந்து தோன்றியது பிரிஞ்சது தானே முதல்ல எல்லா வேலையும் பண்ணி வச்சுக்கணும். பெண்ணு வந்து கடைசியா அவனுக்கு கண்ணை சிமிட்டி எஸ் ஐ லவ் யூ அப்படின்னு முடிச்ச பிறகுதானே அவன் எல்லாமுமே பண்ண முடியும். அஸ்திவாரம் அதுதானே. எத்தனை வருஷங்கள்ல இது பண்ணுங்க, ஓயாம தயக்கம் காட்டி கொண்டே இருந்தால் இவன் சேர்த்தான். தயக்கம், குழப்பம், இன்னொன்னு இது எல்லாமுமே வாசனை வழி காதல். மானிட காதல் அனைத்தும் என்ன, வாசனை வழி. அவளை நான் நேசிக்கிறேன், அவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு உள்ளுணர்வா அவங்க ஃபீல் பண்றதெல்லாம் கூட வாசனைகள். எல்லாம் ஆல்ரெடி ப்ரீடிட்டர்மெண்ட். இது வந்து அப்சல்யூட் ரிஸ்க். இது நீ ஆட்கொள்றியோ இல்ல, நான் உனக்கு நான் உன்னை உள்ள கொண்டு வந்துட்டேன், நான் உன் மேல வெறியா இருக்கேன், மோகமா இருக்கேன், தாபமா இருக்கேன், எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, நானும் கிடையாது அப்படின்னு துணிவது ஆன்மக்காதல். அது காதலிப்பாங்கதான் வந்து அடியவர்கள் அனைவருமே. அவங்க துணிஞ்சாதான் முடியும். மானிட காதல்லையே பெண் சைடு சப்போர்ட் பண்ணாதான் ஆண்மகனுக்கு எல்லா அருகதையோடையும் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அவனுக்கு இவள் கொடுக்கிற அந்த தைரியத்துல தான் அவன் வந்து துணிவான் அவளை மனம் செய்து கொள்ள. இங்க எப்படி இருக்கு, நானுன்னு இல்லைன்ற தன்மையில சதா வெயிட்டிங். நான் என்னுடைய ஆள் இல்லப்பா, நான் உன்னுடைய ஆள். அந்த அளவுக்கு பரம்பரை மேல் நாம் வெறி கொள்ள வேண்டும். நம்முடைய தனிமை உருவாவதே பரம்பொருள் காட்டுகின்ற மாய விளையாட்டு. சூது செய்து என்னை சோதியாது, உன் சோதி உருக்காட்டு அருணாச்சலா. எல்லாத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா ஆழ்ந்த வரக்கத்துல அறவே இல்லாத பிரபஞ்சம், அறவே இல்லாத தனிமை, இரண்டரை ஆலிங்கனத்துல கிடக்கு. கம்ப்ளீட் எம்ப்ரேஸ். ஒருமைன்னு கூட சொல்றதுக்கு கூட ஃபீல் பண்றதுக்கு கூட ஒரு தனிமை கிடையாது, ஒரு எழுச்சி கிடையாது. வலிய பிரிப்பது நான். பிறந்த குழந்தைய அந்த தாய் கதற 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 ஒருத்தர் பிரிச்சுக்கிட்டு போனா எப்படி இருக்கும், அந்த தாயை எமனே வந்து உயிரை எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும், அவள் எப்படி வெதும்புவாள். குழந்தைய கொடுத்துட்டா நன்னா, பட் ஷீ இஸ் கோயிங் டு டை அண்ட் இட் ஹாஸ் பிகம் எவிடென்ட் டு ஹர். அப்படி பிரிஞ்சா எப்படி இருக்கும். அதனால தான் இங்கே எல்லா உணர்ச்சிகள் எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் உலவிக்கிட்டே இருக்கு, பிரபஞ்சம் பூரா இருக்கு. ஒரு மனித தேகம் இறந்து விட்டதுன்னா இட் டசன்ட் எண்ட் தேர். இட் இஸ் எ நான் சீசிங் wild stream, non-stop wild stream that has been going on, that will be going on, and that alone is idilendu oru gnaniyanavar oru pakkuviyanavar andha alavukku andha threshold andha end enna end
நான் அழிச்சிட்டு ஓயாம வந்து கேள்வியா கேட்காம அதே பார்த்துக்கிட்டு அதனுடைய ஆலிங்கனத்துக்குன்னே வெயிட் பண்றது. நான் அழிச்சாலே உடனே அது கொண்டுடும், அது விடவே விடாது, விடவே விடாது. நான் கிட்ட இருக்கிற வாசனையினுடைய வலிமையானது நானை விட செய்யாது. அதற்கு துணிவதுதான் இங்க பெரிய இது. இதுக்கு ஏன் வரமாட்டேன்றாங்க, இதுக்கு ஏன் பயப்படுறாங்க? எல்லாருக்கும் உலகத்துல வெட்டி முறிச்சிருவாங்க, கத்தி எடுத்து சொல்லிட்ட சொல்லுங்க, சண்டை போட சொல்லுங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உன்னுடைய எண்ணங்களை வந்து அப்படியே ஆப்ஜெக்டிவா பார்த்து அப்படியே விடு பார்க்கலாம் அப்படின்னா பதறிடுவான். என்ன கத்தி சொல்ற வீரமே அதுல வச்சுட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். வாட் ஒன் திங்ஸ் இ திங்ஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி ஹி ஹஸ் லேர்ன்ட் ஆல் தீஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் ஹி ஹஸ் பிகம் சோ அண்ட் சோ. அதுவாகவே மாறிட்டான். He has attached himself to those arts and fineness of intellectual skills. அதிலெல்லாம் வந்து அதுவாகவே மாறிட்டான். அதுவே நீ அதை விடுப்பா, அதை விட முடியுமா? அது இல்லட்டா நான் என்ன பண்ணுவேன், நான் பழப்புக்கு என்ன பண்ணுவேன்? ஸோ பழப்பு யாருடைய பழப்புன்னு தெரியாமல் ஒரு பழப்பு. இங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், யாருடைய பழப்புன்னே தெரியாது. எப்பவுமே வந்து குதிரைய வண்டிய பார்த்து பூட்டி வச்சிருப்போம். அதாவது என்ன என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா குதிரைன்றது அந்த வண்டியை இழுத்துக்கிட்டு போனோம். அத போல வந்து இங்க வந்து நான் யாருன்ற ஒரு விசாரத்துல வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். உண்மையில் நான் யார், என்னுடைய உணர்ச்சிகள் எவனுடையவை, ஏன் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன, இவைகளா நான், இவைகளால் எழும்பப்படும் எண்ண ஓட்டங்களா நான், இவைகளால் இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கும் பொருட்கள் மயமாக, பணம் மயமாக, புகழ் மயமாக, சுட்டறிவுகள் மயமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எவனா நான் அப்படின்ற அந்த குதிரை வந்து முன்பக்கமாக கரெக்டா இந்த தேகம் பிறந்த சில வருடங்கள்ல பூட்டப்பட வேண்டும். சுய அறிவு ஒரு 5 வயசுக்கு வந்துடுத்தனால மினிமம் கேள்வியே வந்து யாரு நான் தாராளமா வரும். நாம் இன்றைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல இப்படி மாத்தினோம்னா உலகமே மலரும். அங்க பண்ண வேண்டாம், இங்க பண்ணணும், நம்ம கிட்ட பண்ணணும் ஒவ்வொருத்தரும். அதனாலதான் அவர் எப்படி கேட்கிறாரு, உன் அருட்கையால் தொட்டு என் உடலை ஆற தழுவவில்லையானால் சீரழிஞ்சிருவேன்பா நான். ஆன்மாவாவது ஞானமாவது ஒண்ணுமே கிடையாது. ஒரு தூசுக்கும் கேவலமாக என் பிறப்பு சீரழிந்து விடும் அப்படின்றார். அருணாச்சலா, உன் அருட்கையினால் என்னை தொட்டு எனது உடம்பை கட்டி தழுவி ஆலிங்கனம் செய்து கொள்ளாவிடில் நான் பிறவி பயனை அடையாமல் நஷ்டமாவேன். அவ்வாறு அழிந்து போகாமல் காத்து அருள்வாய். பிறவி பயனே என்ன? பிறவி பயன் அப்படின்னு கேள்வி கேட்கிறவன் எங்கிருந்து பிறக்கிறான் பார்க்கறதான் பிறவியோட பயன். அந்த பிறப்புன்றது என்ன பிறப்பு, என்ன பிறப்பா, உணர்ச்சி பிறப்பா, உடலா? மூன்றுமே 3 விதமான உடல்கள். எண்ணம் வந்து சூக்கும உடல், உடம்பு வந்து ஸ்தூல உடல். இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அறியாமை, எங்கேருந்து பிறக்கிறதுன்றது அந்த இடம் தெரியாமல் இருக்கிறது. பரம்பொருளிலிருந்து நாம் மனமாக எண்ணமாக உடலாக மாறிக்கொண்டு உலகத்தை பற்றி கொண்டு விழிப்பு நிலையாக விவகரித்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளோதான், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. இது உண்மை அல்ல அப்படின்னா என்ன, உதிக்கிற இடத்துல அந்த பொருளில் 2.5 கலக்கணும். இங்கே ஒரு எண்ணமயமாக இருக்கிறதுக்கு இங்கே வந்து எண்ணுபவனே இல்லை. இது வந்து பரமசாந்தம், இதுதான் காதலனுடைய எண்டு, காதலனுடைய எண்ணு ஐக்கியம். எத்தோட கொண்டவனுடன், ஒரே ஒரு கொண்டவன், அவன்தான் ஆண்டவன். அவனுடன் ஏற்படும் ஐக்கியம் அது. அருட்கை தொட்டு என்றது மறைமுகமாக ஸ்பரிச தீட்சியை வேண்டுவதாகும். இதெல்லாம் இவங்களுடைய விளக்க உரை. பரம்பொருள் என்ன கையா வச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் அதனுடைய கைகள். சகசிராட்ச சகசிர பாத்,
ஆயிரம் கண்கள், ஆயிரம் பாதங்கள், சகஸ்ர சீர்ஷக, ஆயிரம் தலைகள். ஆயிரம் தலைகள்னா எல்லாம் அஞ்சு ஞானப்புலன்களை போட்டுக்கோங்க, அஞ்சாயிரம் விதமான ஞானப்புலன்கள். சகஸ்ர சீர்ஷக, சகஸ்ராட்சக, சகஸ்ரபாத் அப்படின்னு புருஷ சூக்தம் ஆரம்பிக்கும். இந்த ஸ்பரிச தீட்செல்லாம் கிடையாது. அவங்க நினப்புக்குள்ள நம்ம குடி புகுந்தாலே போறோம். ஒரு ஞானியர் நினப்புக்குள்ள, ஏன்னா அது சதா அந்த பொருள் மயமாகவே இருக்கும் சித்தம். அது அது தனி சித்தமே இல்லை, சித்தம்னு அதை சொல்லக்கூடாது. சிவம் போக்காகவே இருக்கின்ற சித்தம், சிவமாகவே இருக்கின்ற சித்தம் அது. அதனுடைய நினப்புக்குள்ள நீ இடம் பிடித்தாயானால் அது போகும். அதுதான் குரு பார்வையில் பட்டது புலிவாயின் அகப்பட்ட, புலியின் வாயில் அகப்பட்ட இறைன்னுவாங்க. ஜீவபோத முயற்சியை கொண்டு சிவஸ்வரூபத்தை அடைய முயல்வது அறவே முடியாத சாதனமாகும். ஜீவபோதம்னா என்ன? இன்டலெக்சுவல் டெமெரிட்டி, திமிர். டெமெரிட்டினா திமிர், அராஜகம், குருட்டு தைரியம். ஸ்பிரிச்சுவல் ஷாப்பிங் எல்லாம் நடக்கிறதெல்லாம் குருட்டு தைரியத்துல தான் நடக்குது. ஆசிரமம் ஆசிரமமா அந்த ஈகோ என்னவோ பண்ணிக்கணும். பண்றதுக்கு ஈகோவே இல்லப்பா, அதை சொல்லி கொடுப்பார இல்லப்பா. பண்றதுக்கு உங்ககிட்ட ஆள் இல்லை, இல்லாத ஆளை வச்சுக்கிட்டு நீ வேற எதிரிட்டு என்னென்னமோ சக்திகள் எல்லாம் பெறணும், அந்த ஈகோவை என்னென்னவோ மாத்தணும் அப்படின்னு எல்லாம் கிளம்பி ஸ்பிரிச்சுவல் ஷாப்பிங் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அது வெளியில பண்ணினா அடியோட ஒண்ணும் இல்லை, உள்ள கூட பண்ண முடியாதுன்ற அளவுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜீவபோதம், நம்மளுடைய புத்தியினுடைய தனி ஆளுமை, இந்த இண்டிவிஜுவாலிட்டி, அது மூலமா அதை வச்சுக்கிட்டே இது வர இறங்கவே இறங்க அடைச்சி போ 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 இல்லவே இல்லை, போயிட்டு வா. நிறைய ட்ரிப் இருக்கு, போயிட்டு வா. உடம்பா செல், சத பிண்டமா செல்களால் திருப்பி திருப்பி உன்னை படைச்சிக்கும். அந்த ஈகோ நல்லா கொடுக்கும் வேட்டை. போ, அது போகிற வழியில் போ, முட்டுச்சந்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுப்போம். இப்போவே அது நடந்துட்டு இருக்குன்றது நம்ம ஃபீல் பண்ணலை, ஃபீலில் இருக்கணும். வென்எவர் வி ஹாவ் எ ஃபீலிங், வி ஹாவ் எ செப்பரேட் ஃபீலிங், தட் இஸ் டிச்சிங் அஸ், தட் இஸ் லீவிங் அஸ் இன் லர்ச். ஒண்ணும் கிடையாது, அலைஞ்சதுதான் மிச்சம். இது எடுத்த எடுப்பிலே தெரியுது ஞானம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பட்டு தான் தெரியுமே அப்படின்னா இன்னும் நிறைய தாமச ராஜச குணத்துல புத்தி நிறைய மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால ஜீவபோத முயற்சின்றது இங்க வந்து சாதாரண மனித காதல்லையும் புத்தி திமுறை வச்சுக்கிட்டு பண்ணா ஆணுக்கும் பொண்ணை பிடிக்காது, பொண்ணுக்கும் புத்தி திமிர் கொண்ட ஆணை பிடிக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் ஒயிட் காலர் ரவுடிசம், அது ஒரு மாதிரி மிரட்டல், ஒரு மாதிரி மிரட்டல் மிரட்டுதல்ல வருமா? ஒரு குழந்தைய கூட நம்ம ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது, மிரட்டி பண்ணி வைக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் நடக்க வேண்டியதே நம்ம புத்தியிலேயே நம்ம பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்கணும், பிளையபிளா இருக்கணும், அடங்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், ஒடுங்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், இல்லாம போறதுக்கு சித்தமா இருக்கணும், சதா சித்தமா இருக்கணும். ஏன்னா நித்தியமாய் உள்ள பொருள் எங்க இருக்கு? புத்தியில தான் இருக்கு. இது அடங்கிச்சுன்னா அது வரும், ஆட்கொள்ளப்படுவாய். When the disciple is ready, the guru just appears, the realist just appears in front of him. He has to be ready. What is the way of becoming ready? What is the hallmark of it? உள்ளுக்குள்ள அடங்கி கிடக்கிறது. அன்பினால குருவானவர் ஈர்க்கப்பட வேண்டும், பணிவினால் ஈர்க்கப்பட வேண்டும். உன்கிட்ட இருக்கிற தாபத்துக்கு தான் அவர் மயங்குவார், ஆன்ம தாபத்துக்கு தான் மயங்குவாரே தவிர உன்னுடைய அருகதைகளுக்கெல்லாம் இந்த உலகமே அவருக்கு சட்டை கிடையாது. அவர் கண்ணால் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்கணுன்ற அவசியமே கிடையாது. சாப்பிடாம பட்னியா கிடப்பாரான்ற அவர் வாழறதே வேற லெவல்பா.
உணர்வுலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காருப்பா, கை கால் உடம்புல வாழலப்பா. சோறு கிடைச்சா பரவாயில்ல அவ்வளோதான், சோறு கிடைக்கலைனாலும் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அப்படி தான் நினச்சி பார்க்கலாம், காட்டிலேருந்து நீங்கள் வந்து கூடயே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு அழிச்சுன்னு போயிடுவாங்களாம் குருவை, அந்த ஞானியை. கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும், அவருடைய சுய புத்தி வந்துடும், சுய புத்தி வெளிப்பட்டுரும். ஒரு மாதிரி ஒரு 10 நாளில் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருவார். யார் ராஜா? இவருக்கு இரிட்டேஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவருக்கு இரிட்டேஷன் வரதுக்கு முன்னாடி குருவுக்கு தெரிஞ்சிடும், நான் இன்னும் 2 நாளில் கிளம்புறேன்னு விடுவார். அவனுக்கு 2 நாள் கழிச்சு தான் இரிட்டேஷன் வரப்போகுது, ஆனால் இவர் கிளம்புறேன்னு விடுவார், கிளம்பவும் கிளம்பிடுவார். ஐயோ நீங்கள் எப்படி இருப்பீங்க, நான் உங்களை எல்லாம் இப்படிலாம் வாக்குறுதி கொடுத்து அழிச்சிட்டு வந்துட்டேனே, உங்களை வாழ்நாள் பூரா வச்சுக்கிறேன், நீங்கள் எங்கூடயே இருங்கோ, எங்கேயுமே போக வேண்டாம், அலைய வேண்டாம், இங்கே இருந்துட்டு எங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படி இப்படி சொன்னேனே. அது இருந்திருப்பேன்பா, ஆனால் உன் புத்தி இப்படி ஆகுன்றது எனக்கு நல்லா தெரியுமே. அந்த சமயத்தில் உனக்கு தெரியாது வாக்குறுதி கொடுக்கும்போது. இப்போ வேற என்ன ஆகும், சுய பச்சாதாபம் வந்து, ஐயோ இப்படி அவர் வாக்குறுதி கொடுத்துட்டு நம்ம வாக்கு தவறி அவர் அவர் வந்து அந்த வாக்கு இவன் இந்த வாக்கு தவற போறான்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து ரெடி ஆயிட்டார், இவனை வாக்கு தவறும்படியே விடலை. ஏன்னா அவன் புத்தி அப்படி போக போறது, என்ன புத்தின்றது அப்பேற்பட்டது. அதனால என்ன, இப்போ இவர் இப்படி கொண்டு வந்துட்டோமே என்ன, நான் வேணா உங்களை காட்டு வரையும் கொண்டு வந்து விடட்டுமா, அட நீ வேலையை பார்ப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் மாட்டுக்கு யூ வில் ஜஸ்ட் வாக் ஆஃப், அப்படியே இறங்கி நடந்து போவார். இவன் நினைச்சிருப்பான் போயிட்டு ஒரு 4 நாள் ஆனவுடனே, ஐயோ என்ன ஆனாரோ, எப்படி ஆனாரோ, நம்ம நல்லா கவனிச்சுட்டு இருந்தோமே, ஏகப்பட்ட பணியாளர்களை போட்டு அவரை நல்லா கவனிச்சிருந்தோமே அப்படின்னு போயிட்டு செக் பண்ணுறதுக்கு போனான்னா, போனால் ஒரு பெரிய கல்யாண சத்திரமே இங்கே எடுத்து பக்கத்து கிராமக்காரங்களே அத்தனை பேரும் அவர் உட்கார வச்சு அப்படி க்யூவில் நின்று தரிசனமான தரிசனம் அடைஞ்சு அவருக்கு வேண்டிய பணிமையும் பொருட்களையும் கொடுத்து அவர் என்ன சாப்பிட போகிறார், ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு, அவங்க இருக்கிறது உலகத்துக்கு லாபம். அவரால் அவருக்கு இந்த உலகத்தாலேயோ தனி மனிதனாலேயோ இன்னொருத்தனுடைய கவுன்சிலிங்கோ என்ன கவுன்சிலிங் கொடுத்துட போகிறான், ஏத்தை பற்றி கொடுக்க போகிறான். அவங்க அங்கே முழுகி போனவங்க, ஆனந்த சாகரத்தில் அங்கே முழுகி போனவங்க, வந்து பார்த்தா அசந்து இவரை விட 100 மடங்கு கவனிச்சுருக்காங்களாம் கிராம மக்கள். வாசல்லையும் நின்றுட்டு அப்படியே நைஸாக வந்தது தெரியாமல் ஓடி போட்டானான். அந்த மாதிரி அந்த பொருள் வந்து அந்த பொருளை எப்படி கவனிச்சுக்கணுன்றது பரம்பொருளுக்கு தெரியும். எந்த பொருளை? ஞானின்ற பொருளை. கோபுரம் தாங்கும் பொம்மைகளாக இவர்கள் நினைத்து வருத்தப்படுவார்கள். அப்படித்தான் போய் முடியும். ஜீவபோத முயற்சியை கொண்டு சிவஸ்வரூபத்தை அடைய முயல்வது அறவே முடியாத சாதனமாகும். ஆதலினால் அருணாச்சலனையே தம்மை அந்த சுரூபத்துடன் ஐக்கியப்படுத்தும்படி பிரார்த்திக்கிறார். அதை நான் முதலியே சொன்னேன், என்கிட்ட நான் இல்லைப்பா, எனக்கு எனக்கு இங்கே விலாசம் உன்னை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் இந்த உடம்புனோட விலாசத்தில் நான் சேரவே இல்லை, அதுதான் நான் சேர்றது. இந்த உடல் ஒரு குடும்பத்தில் பிறப்பது, அண்ணனாக பிறப்பது, தம்பியாக பிறப்பது, மகனாக பிறப்பது, ஏதோ ஒன்று ஏகப்பட்ட கதாபாத்திரம் தான் மெர்ஜ் ஆகிடுமே உடனே. இதுக்கு நான் பிறக்கலை அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் தெரியுமா தெரிஞ்சிருக்கு. உலகத்து பாஷையில் சொல்லணும்னா செம ரிஸ்க் வாழ்க்கை. ஒரு ராஜாவுக்கே அப்படி தானே இருக்கும், என்ன மாதிரி கவனிச்சுப்பாங்களா இவரை, நான் எப்படி கவனிச்சிருந்தேனே, தான் இல்லாட்டி அவர் உழுந்துருவார்னு இவன் நினச்சிட்டு இருப்பான். பார்த்தா இவருக்கு மேலே இவனுக்கு சொல்லி கொடுக்கும்படியே அங்கே நடந்துட்டுருக்கு பணிவிடைகள் ஒரு ஞானிக்கு. ஏன்னா பரம்பொருள் ஆட்கொள்ளப்பட்டவர் தான் ஞானம், பரம்பொருளால் ஆட்கொள்ளப்பட்டதுதான் ஞானம். அதனால தான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அது கழுத்து பிடிச்சின்னு தொங்கிட்டு இருப்பாரு. யாரு? ரமண மகரிஷி. இது அருணாச்சலன் கழுத்து பிடிச்சிட்டு காதலி பாவத்தில் சாதா நான் நகர மாட்டேன், தள்ளி விட்டாலும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். அதை ஆளாவே மாத்தி மாத்தி சண்டை போட்டுன்னு இருப்பாரு, அதுதான் அங்க பியூட்டி, அதுதான் ஆக்சுவலாக அன்றாட வாழ்க்கையினுடைய சயின்ஸ் மாதிரி வாழற ஒரு நேக். எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சின்னதா ஒரு கப்பு காபி கிடைக்கணும்னா கூட பரம்பொருளோட பேசணும், நம்ம நினைக்க கூட விடக்கூடாது, டக்குன்னு ஒரு கை கொண்டு வந்து கொடுக்கணும். அதை அவ்வளோ இருக்குது இல்லை நுணுக்கம், அது உணர்வுல இருந்தா அது 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 பண்ற
அது நம்மளுக்கு மேலேங்க, அது பெரிய பொருளுங்க, லேஸ்பட்ட பொருள் இல்லைங்க. அதான் சொல்றேனே, ரெண்டு நாள் கழிச்சு இரிட்டேட் ஆக போறாரு, சலிக்க போறாரு, அழுக்க போறாரு, பணியாளர்களை திட்டுறா மாதிரி இந்த ஞானியை திட்டுறதுக்கு அந்த புத்தி வந்து அதனுடைய வாசனைகள்ல கெட்டதை வாங்கிக்க போகுதுன்னு தெரிஞ்சு மன்னிக்குது. இது அந்த ஞானி, அந்த ராஜாவை ரெண்டு நாள் கழிச்சு தான் வரப்போகுது. ரெண்டு நாள் கழிச்சு தான் பெரிய நகரமே அழிய போகுது. ரெண்டு நாளுக்கு முன்னாடி வானத்திலேயே அந்த டிப்ரெஷனே, காற்று தாழ்வ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக அமையே அங்கேயே பைசல் பண்ணி ஒரு பெரிய நகரத்தை, ஒரு 1 மில்லியன் மக்களை காப்பாத்தினா எப்படி இருக்கும்? அப்படி பண்றது தான் ஞானம். வேற என்ன பண்ணும்? அதனால அவங்க வந்து ரெண்டு நாள் கழிச்சு இது நடக்க போகுது, 10 வருஷம் கழிச்சு அது நடக்க போகுது, உலகம் அப்படியே பிரளயம் வரப்போகுது, ஏது வரப்போகுது. இப்ப வந்து இந்த பிரளயம் வர்றதுங்கிறதெல்லாம் எவனுடைய தாட்ஸ்? ஹூ இஸ் த திங்கர்? ஹூ இஸ் த ஃபீலர் ஆஃப் இட்? ஹூ ப்ரொஃபசிஸ்? ஹூஸ் ப்ரொஃபசி இஸ் தட்? ஹூஸ் ப்ரீமோனிஷன் இஸ் தட்? யாருடைய இந்த இது உள்ள கணிக்கிறது? இன்னும் 5 வருஷத்துல இது வரப்போகுது, பூகம் வரப்போகுது, அது வரப்போகுது. உணர்வுல இருந்தா நீங்களே இருக்க மாட்டீங்க. அப்புறமா தானுங்க உலக பிரச்சனை, உலகத்துல சுனாமி, உலகத்துல கொரோனா, பெரிய லெவலுங்க. அற்புதம். ஆதலினால் அருணாச்சலனே தம்மை அந்த சுரூபத்துடன் ஐக்கியப்படுத்தும்படி பிரார்த்திக்கிறார். அந்த சண்டையை நம்ம போடணும் உரிமையா, ஓயாம சினுங்கிக்கிட்டே இருக்கணும். குழந்தை நம்ம 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 புடுங்கிட்டே இருக்குல்ல பாட்டிய, அந்த மாதிரி இந்த காதலை நான் அருணாச்சலனை ஆன்ம பொருளை எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய அடைஞ்ச மாதிரி காமிச்சிக்கவே கூடாது. அது மேல மேல வந்து தன்னை ப்ரூவ் பண்ணும், மேல மேல ப்ரூவ் பண்ணும், மேல மேல ப்ரூவ் பண்ணும். வர்ணிக்க வார்த்தை இல்லை அதனுடைய கருணை. கருணையை பத்தி, எல்லையற்ற பேராற்றலுடன் குன்றாத இளமையும் பொன்றாத கீர்த்தியும் உடைய அருணாச்சல நாயகனை பார்த்து, என்ன அழகான வார்த்தைகள் பாருங்க. எல்லையற்ற பேராற்றல் கொண்டவன் அருணாச்சலம், அவன்தான் சிவம், அவனுடைய சக்தி பிரபஞ்சமே. எல்லையற்ற பேராற்றலுடன் குன்றாத இளமை, எப்பவுமே வந்து எவர் நியூ, ஆல்வேஸ் ஹி என்ஜாய்ஸ் யூத். பொன்றாத கீர்த்தி, புகழ் உச்சி உடைய அருணாச்சல நாயகனை பார்த்து அவனுடன் சேர்ந்து இன்பம் நுகர்ந்து திளைக்க, அவனை சேர்ந்தா இதனுடைய இது இது இல்லாம போறதே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனா அவனோட சேர்றதுன்றது, அவனால் ஆட்கொள்ளப்படுறதுன்றது, அவனோட இரண்டரை கலக்கிறதுன்றது, தனித்து கங்கையா இருக்கிறத விட பெரிய அரபிக் கடலோ இல்லாட்டி வங்காள விரிகடாவோ அப்படியே மாறி இந்திய மகா சமுத்திரம், 7 சமுத்திரங்கள் பிரம்மாண்டமான 3 மடங்கு நீர்பரப்பை கொண்ட அந்த சமுத்திரங்களில் பேர் பேர் போய் இணைவது எப்பேற்பட்ட விஷயம் அது. சமுத்திரம், சமுத்திர ஸ்நானம் இல்லையா? அத போல வந்து அவனை சேர்ந்து, அவனுடன் சேர்ந்து இன்பம் நுகர்ந்து திளைக்க, தன்னை தொட்டு தழுவி ஆலிங்கனம் செய்து கொள்ளும்படி தலைவி அழைக்கிறாள். செலக்ட் ஆகி கிடக்கு. ஜீவனாகிய தலைவி, ஜீவனாகிய தலைவி காதலி, இறைவனாகிய தலைவனை இரண்டர கலந்து சிவானந்தம் அனுபவிப்பதே பிறவி பயனாகும். அதாவது ஆனந்தம், என்ன ஆனந்தம் அது? எண்ணம் இல்லை, தனியா பெயர் கொண்ட
உறவு மயமான பாசம் கொண்ட உணர்ச்சி கொண்ட தனிமை இல்லைன்னா பெரிய மகாசமுத்திரத்தில் கலந்த நிலை அது பிரம்மானந்தம், பெரிய ஆனந்தம். கொஞ்சோண்டு சொட்டுறத போய் நக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த ஆனந்தம். அதில் இன்பம் இருக்குன்னு நினைச்சு நாய் கிடைச்ச எலும்பு துண்டில் ஒரு சாதம் இல்லையா, துரு பிடிக்கூடாதுன்னு கொஞ்சம் தேனை தடவி வச்சுருந்தாங்களாம், அது பாழடைஞ்ச இரும்பு பிளேடு, அதில் போய் தன் நாக்க எப்போவோ எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி துரு ஏறி கிடக்கிற கொஞ்சோண்டு ஏதோ தேன் ஓட்டிக்கிட்டு இருக்கு, அந்த கூரான முனையில் ரத்தத்தை வேற வரவழிச்சு அந்த ரத்தத்தையே டேஸ்ட்னு வேற நினச்சிட்டு இருக்கிற கதை நம்மளுடைய சுக அனுபவங்கள், நம்மளுடைய புலன் அனுபவங்கள், பொறி அனுபவங்கள். ஜீவனாகிய தலைவி இறைவனாகிய தலைவனை இரண்டர கலந்து சிவானந்தம் அனுபவிப்பதே பிறவி பயனாகும். அவன் தன்னை கலந்து அனுபவிக்காவிடில் தனது மென்மையெல்லாம் குன்றி நஷ்டமாவேன் என்று அறிவுறுத்தி, நம்மளுடைய நான் வந்து பிறப்பெடுக்குது பரம்பொருள் கிட்ட எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா சின்ன பின்னம் ஆர்த்துக்குத்தான், தவிடு பொடி ஆர்த்துக்குத்தான். டு கெட் அன்ஹெலேட்டட், டு கெட் கம்ப்ளீட்லி அப்ரூட்டட், டிவாஸ்டேட்டட், த வர்ஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அடிச்சு தவிடு பொடி ஆக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மூன்று உடல்களாக, எண்ண ஓட்டங்களாக, உணர்ச்சிகளாக பிறந்திருக்கின்றோம். அது பெரிய சௌபாகியம் நினைச்சுக்கணும். எங்கேயாவது நம்மளுக்கு துக்கம் வந்ததுனா, கஷ்டம் வந்ததுன்னா நல்லது இவனுக்கு வேணும். அவன் வந்து நம்மளை சொல்லி திட்டி டேய் நீ நல்லா படுவடா அப்படின்னு அவன் திட்டும்போது அதுக்கு முன்னாடி அப்பா அவனை தேங்க் பண்ணுவாங்க ஞானிகள். இப்படி சொல்லி திருத்துறவன் எவனுமே இல்லையே, இவனை உள்பக்கம் பார்க்க வைக்கிறவன் அப்படின்னு பார்ப்பாங்களாம். நீ என்ன பெரிய அருள், எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் எதுக்கு? லுக் அட் யுவர் ஓன் இன்டலெக்ட் விச் இஸ் டிவைசிங் திஸ் பிளான் டு எக்ஸிக்யூட் சம்திங். எல்லாம் துர்புத்தி, அந்த அளவுக்கு இருப்பாங்களாம். ஸோ இது இப்படி அனுபவிக்கப்படணும், இது போனோம் அப்ப நீ இரண்டரை கலப்பாய். அந்த ஆனந்தம் இது தனியா இருந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆனந்தம் கிடையாது, ஒரே துக்க சாகரம். லைஃப் இஸ் துக்கா அப்படின்னு புத்தர் சொன்ன மாதிரி அப்ப ஏற்பட்டது, நீ என்னை கலந்து விடு அப்படின்றார். இப்ப அடுத்த பாட்டு, தோடமில் நீயகத்தோடொன்றி என்றும் சந்தோடம் ஒன்றிட வருள் அருணாச்சலா. தோடம்னா தோஷம், தோஷம்னா குற்றம், தோஷம்னா குற்றம். தோடம் இல், குற்றமே இல்லாத நீ, நீ அகத் அகத்தோடு ஒன்றி, எந்த அகத்தோட? இது நான் வந்து பிரியுது, எப்பவும் தனி கொடுத்ததுக்கு ஓயாம ஃபைட்டு, என்னோட பிரைவசி, என்னோட டைம், என்னோட தூக்கம், என்னோட ஹெல்த், என்னோட படிப்பு, என்னுடைய புகழ், என்னோட பெருமை. டிவிசிவ், ஆல்வேஸ் இட் இஸ் டிவிசிவ். இதை வந்து தனியா விடாத, தோஷமில்லாத பொருள் நீ, தோஷமே குற்றம். சிறி குற்றம், குற்றம் உன்னை பற்ற முடியாது. ஏன்னா வந்து குற்றம் கொண்ட பொருள் எல்லாம் தோன்றியவைகள், தோற்றமே குற்றத்தினால்தான் எழுகின்றது. To get born is to err, undergo torture. To be born is to suffer. To die is to not enjoy, because அது வந்து தப்பாட்டம். And death, we don't say by birth it is physical birth. By death, we don't say it is physical death. என்ன சொல்றோம் நம்ம? எண்ணத்தின் பிறப்பே பிறப்பு, எண்ணத்தின் மறப்பு இறப்பு. அந்த மறப்பா இருக்கிற அந்த தன்மை வந்து நல்லா இங்க தெளிவாகணும். யார் மறந்து போனா என்கிட்ட? ஆக்சுவலா மறந்தவர்கள்லாம் ஆக்சுவலா வந்து ஆன்ம ஞானிகள், மறந்த தன்மையை கொண்டவர்கள் எல்லாம். ஏன்னா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஞானிகள். இந்த நடுவில் இருக்கிற அந்த இடைத்தரகன் போல இருக்கிற அந்த சித்தத்துக்குள்ள கையை விட்டு எதுவுமே எடுக்க மாட்டாங்க. சித்தத்துக்குள்ள கை விடுறதும் ஒண்ணுதான்,
தன்னை ஒரு ஆளா நினைச்சுக்கிட்டு அஞ்சு கோஷங்கள்ல ஒரே மெமரியில ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணுதான், வழிமுறைகளை கண்டுபிடிச்சு தப்பிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு வந்து நீ ஹூ இஸ் பார்ன் ஆஸ் யூ அண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு கெட் ரிசால்வ் வித் ஆல் இஸ் ப்ராப்ளம்ஸ், வாட் இஸ் இ சர்ஃபிங் ஃபார் வித் இன் இஸ் மெமரி? எல்லா அடிப்படை கேள்விகள் தான், சூப்பர்ஃபிஷியலே கிடையாது எங்கேயும். இந்த சைடு ஆளை பத்தி இது எல்லாமே ப்ராப்ளம். அதனால அது என்றைக்குமே வந்து சொல்யூஷன் கிடையாது, முழுமை. இட் இஸ் பிகினிங்லெஸ், மிடில்லெஸ், எண்ட்லெஸ். விசாரிக்காத வரைக்கும் நம்மளுடைய அகந்தையும் பிகினிங்லெஸ், மிடில்லெஸ், எண்ட்லெஸ். விசாரிச்சுட்டேன்னா இட் கம்ஸ் டு அன் எண்ட் த மூமெண்ட் யூ ஸ்டார்ட் என்கொயரிங் அபவுட் யூ, இட் ரன்ஸ் அவே ஃப்ரம் யூ. You cannot find it. What will be the answer? ஆள் இல்லாம இருக்கிறது. அதனாலதான் மறப்பு எல்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்டேட். எதையா மறந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? விட்டுருவான். நல்லதுரா, போச்சா, போனது நல்லது. வலி எல்லாம் உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எங்க விட்டோம், எப்படி விட்டோம், எப்படி நின்றோம், எப்படி போனோம், வந்தோம். அப்படி அப்பேற்பட பொருள் இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட பொருள் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன, நானே ஹோப்லெஸ். தோஷமே அற்ற அந்த அகத்தை கொண்ட நீ, அப்பேற்பட்ட பொருளான நீ, என் அகத்தோடு, இந்த பொய்யான அகத்தோடு ஒன்றி என்றும் சந்தோடம், என்றும் சந்தோஷத்தில் மூழ்கி கழிக்க அருள் அருணாச்சலா. அதுதான் அந்த பாட்டு. தோடமில் நீ அகத்தோடு ஒன்றி என்றும் சந்தோடம் ஒன்றிட அருள் அருணாச்சலா. படைப்பு தொழில் அனைத்தையும் செய்தவனாயினும், படைப்பு தொழில் அனைத்தையும் செய்தவனாயினும், செய்கின்றவனாயினும், செய்ய போகின்றவனாயினும் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய நானுடைய பெர்ஸ்பெக்டிவ். அது தொழிலற்றது. ஆழ்ந்த உறக்கம் தொழிலற்றது, பூரணமானது, முழுமையானது, ஞான நிலை, ஆனந்த நிலை, ஒழிந்து போக வேண்டிய நிலை. எப்படி பிரிச்சுக்கிட்டு வரோம் தெரியுமா? நம்ம தனி கொடுத்தனத்துக்கு நம்மளோட பெயரோடையும் உணர்ச்சி கொண்ட எண்ண ஓட்டங்களோடையும் உலகத்தில் எங்க என்னமோ கிழிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வரும். அப்படின்னா என்னங்க, செத்து போயிடணுங்க? செத்து போகணும் இல்லைவா, நடுவில் ஒன்று இருக்குப்பா. விழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கிற உணர்ச்சி எண்ண ஓட்டங்களும் அந்த சைடு தூங்கியே போய் அரியோட ஒன்றுமே இல்லாமல் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ நடுவில் ஆனந்த களஞ்சியமா பேரின்ப சாகரமா பரம்பொருள்னு ஒன்று இருக்குப்பா, பரம்பொருள்னு ஒன்று இருக்குப்பா. அதனால்தான் உள்ளே கடை, உள்ள கடை, உள்ள கடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, எண்ணங்களினுடைய கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோ. உனக்கு வந்து அட் எ கிவன் மூமெண்ட், இஃப் யூ ஆர் அண்டர் இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த பர்டிகுலர் தாட் பேட்டர்ன்ஸ் ஆர் ஃபீலிங் பேட்டர்ன்ஸ், அது என்னன்றதை நல்ல இனம் கண்டுபிடிச்சுக்கோ. எப்பப்பார் யாரு வந்து டாமினண்டா உன்னுடைய எண்ணத்துல வந்து எண்ணத்தை எண்ணமயமாக இருக்கின்றார்கள், உன்னிடம் உணர்ச்சி மயமாக இருக்கின்றார்கள், எந்த பொருள், எந்த ஆட்கள், எந்த உறவுகள், எந்த இடத்துல உன்னுடைய நான் வந்து அதுலேருந்து இன்எக்ஸ்ட்ரிக்கபிளா இட் இஸ் காட் இன் இட். இதெல்லாம் நல்லா ஆப்வியஸா தெரிஞ்சிடும். அப்படி சலிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தான் இருக்கும், நாலஞ்ச வெச்சு பண்ணுங்க, நேரா பாருங்க. பணத்தாசை இருக்கா? ஏன் எப்ப பாரு பணம் 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 பணம், என்னுடைய சப்கான்சியஸ் பூரா அதுலயே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்ப பாரு இமேஜ் இமேஜ்னு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பெருமையை பாரு, என்ன பாரு, என்னுடைய கதாபாத்திரங்கள் மெழுகிறதெல்லாம் பாரு, நானை பாருன்னு இது மாதிரி என்னமோ இமேஜ் பின்னாடியே ஏதோ வேலை நடந்துகிட்டே இருக்கேன். நான்ன்றதுனுடையது இப்படி தானே ஃபில்லப் ஆயிருக்குன்றதை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்ச ஆகணும், ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்ச ஆகணும். இல்லாட்டி உங்க சும்மா இரு பூரா இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். நீங்க தனியா கிடைக்கிறீங்களான்னு பார்க்கும், அந்த ஆளுங்க வந்துருவாங்க உள்ள. இந்த கல்யாணத்துக்கு எத்தனையோ வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரும் சந்திப்பான். கரெக்டா என்ன பண்ணுவான், சீட்டு கச்சேரி ஆரம்பிச்சிடும், தண்ணி கச்சேரி, சீட்டு கச்சேரி. அவங்க கல்யாணமே முக்கியம் இல்லை,
ஏன்பா தாலி கட்டுறாங்கப்பா, அட்சதை போடுங்கப்பா, அட்சதை போடுங்கப்பான்னு கூட அவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டேய் அதை போய் போட்டு வாடா அப்படின்வான், ஏய் நீ போட்டு வாடான்னுவான், எனக்கும் சேர்த்து அவன் அட்சதைய. இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய நம்ம அதோட கழிக்கிறதுன்றதை விட இவைகள் வந்து நம்மளை நிரப்பி கொள்வதுன்றது ரொம்ப நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் கிளியரா பார்க்கணும் என்ன மாதிரி உறவு, என்ன மாதிரி இது, என்ன நானே இல்லாத இடத்துல எங்கே இவங்களை சுமந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எம்டி ஆக வேண்டாம், எப்படி இருக்கணும். பரம்பொருள் தோடமில் குற்றம் குறையே அறவே இல்லாத மாசு மறுவற்ற அந்த பரம்பொருள் உலக வேண்டிய சித்தம், அதுவாகவே இருக்க வேண்டிய பிறக்கப்பட வேண்டிய சித்தம். அதை போய் இந்த குப்பை தூசை போட்டுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு இந்த புகழையும் பெருமையும் அதிகாரத்தையும் பவரையும் இந்த உலகத்துல ஜெயிக்கிறதையும் தோக்கிறதையும் வச்சுக்கிட்டு பியூட்டிஃபுல் சயின்ஸுங்க, அன்றாட வாழ்க்கையை தவிர வேற தனியா ஆன்மீகமே ஒண்ணுமே கிடையாது, ஆசிரமமே கிடையாது. என் உடம்பே கோவில், உள்ளமே ஆலயம். படைப்பு தொழில் அனைத்தும் செய்தவனாயினும் அவற்றின் குற்றம் சற்றும் பற்றாத நிர்மலனாகிய நீ எனது உள்ளத்துடன் அபேதமாய் இரண்டர கலந்து சதா காலமும் உன் பேரின்ப சுகத்திலேயே நான் ஒன்றி ரமித்து திளைக்கும்படி அருள் புரிவாய். ஆத்ம ஞானியை தவிர மற்ற யாவரும் குற்றம் உடையவரே ஆவார். காரணம் எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படையான பெருங்குற்றம் தேகாத்ம பாவமாகும். அதுதான் அறவே இல்லாதவராச்சே, அவர் பரம்பொருளே ஆச்சே. இதை ஒழித்தால் என்று குற்றமற்றவன் ஆக முடியாது. ஐந்தொழில் புரிந்தும் அவற்றின் குற்றம் ஒன்றும் பற்றாதவன் இறைவன். ஐந்தொழில்லாம் அவர் புரியவே இல்லை. அவர் சந்நிதி மகாத்மியம், அங்கதான் இந்த வழக்கமான ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் மாதிரியே வந்து இங்க பொழிப்புரை எழுதுறாங்க. ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல தான் என்னமோ ஆட்டம் எல்லாம் நீ கண்டுபிடிச்ச மாதிரி ஆட்டம் வந்து அப்படியே H2O மாலிக்யூலா, வாட்டர் பார்ட்டிகலா, வாட்டர் மாலிக்யூலா மாறுற மாதிரி இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சதுனாலே ஓனர்ஷிப் வந்து என்னமோ உன்னாலதான் என்னமோ தண்ணி தண்ணியா நிக்குது, காத்து காத்தா நிக்குதுன்ற அளவுக்கு இறைவனை தொழில் பண்றவனாலாம் பார்த்துட்டு இவரா இவங்களா சொல்றது அந்த மாதிரி கிடையாது. அவர் ஒரு தொழிலற்றவர், சங்கற்ப ரஹிதர்னு வாங்க, அதாவது எண்ணமற்றவன். தனிமைக்கு ஆட்படுதல் வந்து எண்ணம் மூலமாக, உணர்ச்சி மூலமாக. இது ரெண்டும் நம்ம கிட்ட நடக்கலன்னா நம்ம இறைவன். ஆனா இது ஞானமா குரு அடைஞ்சு தான் உணர முடியும், இல்லாட்டி ராட்டனா இருக்கும். மெக்கானிக்கலா எண்ணத்தை நிறுத்துறது, யோகா பண்ணி நிறுத்துது, அதெல்லாம் பூதத்தை நீங்களா இன்வைட் பண்ற மாதிரி, புலியும் பூதத்தையும் சிறுத்தையும் இன்வைட் பண்ணி பிரச்சனையாக்கி வாழ்க்கையை இது பண்ணிக்கிற மாதிரி. அதனாலதான் ரொம்ப மென்மையாக கருணையுடன் அன்புடன் பாசத்துடன் அன்றாட வாழ்க்கையில ஒரு அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகத்துக்கு இறையானோம். அன்றாட வாழ்க்கையை தவிர்த்து நீங்க ஆன்மீகம்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா செமுத்து கொழுத்தாக அர்த்தம், ஆசிரமத்துக்கு கிளம்பினீங்கன்னா செமாக அர்த்தம் போருமா. ஏன்னா அந்த ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் என்னன்னே தெரியல அவனுக்கு. இதைத்தான் தோடமில் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட நீ என் குற்றங்களை நீக்கி உன் பிரிவினால் உண்டான துயரம் நீங்கும்படியாக என் குற்றங்களை நீக்கவே வேண்டாம். இங்க வந்து அது இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா போறோம், எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் அற்புதமா நடந்து கொண்டே இருக்கும். நீங்கும்படியாக என் அகத்தோடு ஒன்றி மாறா இன்பமான பேரின்பம் அருள்வாய் என்பதே அகத்தோடு ஒன்றி என்றும் சந்தோடம் ஒன்றிட அருள், சந்தோஷமயமாக நான் இருக்கிறதுக்கு அருள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ரெண்டு செய்யுளுக்கும் ஏற்றார் போல. எனது நண்பர் அவர் மறைந்த அற்புதமான ஒரு ஆன்மா கிரேசி மோகன் அவர்கள் ஒரு 40 செய்யுள்கள் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அருண ரமண வழி 40 அப்படின்னு போட்டு அவர் எழுதியிருந்தார். அதில் வந்து இதெல்லாம் சரியா நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் காமெடி இல்லையா, அவர் அந்த மாதிரியே எழுதியிருப்பார் செய்யுள்களை, அந்த மாதிரி எழுதி அனுப்பிச்சிருந்தார். அதில் ஒரு செய்யுள், மொத்தம் 40 செய்யுள் எழுதியிருந்தார். 40 நானும் பதில் கொடுத்தேன். அது கூட நம்மளுடைய யூடியூப் சத்சங்ஸில் இருக்குது எல்லாம். அவருக்கு அவருடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதிலாக எது ஆக்சுவலாக உண்மையான ஆன்ம ஞானம், எப்படி எப்படி அது பாங்கு, ஏன்னா அவர் என்னென்னமோ கான்செப்ட்லாம் வச்சுக்கிட்டு நல்ல வெண்பா ஏற்றுவதில் மன்னர் அவர், அற்புதமான வார்த்தை பிரயோகம், அதில் கூட காமெடியெலாம் கலந்துருக்கும். ஸோ அப்படி எழுதுறவர் அவர், அவருக்கு எழுதின அந்த செயலில் 40 செயல்களில் சந்தர்ப்பங்கள் வரும்போது நம்ம எல்லா செயல்களையும் பார்ப்போம்.
அதில் ஒரு செய்யுள் கிரேசி மோகன் அவர்களுடையது, மறைந்த கிரேசி மோகன் அவர்களுடையது. ரமணர் மேல் அவ்வளோ நாட்டம் கொண்டவர். ஒன்றும் இல்லை, அவரை சந்திக்கும்போது வெறும் ஆசீர்வாதம் பண்ணும்போதுன்னு வருவார், நான் சாஷாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவார். நான் தலையில் கை வச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் வையுங்களேன், நல்லா இருக்கு, அருள் நிறையா வரட்டும்னுவார். அதுலேயும் காமெடி பண்ணுவார், நல்லா இருக்கு அருள், இன்னும் கொஞ்ச நேரம் கை வையுங்களேன்வார். ஸோ அவருடைய சீவுளை தான் இப்போ பார்க்க போகிறோம். கள்ளதில் போதையாய் கண்ணனில் ராதையாய் உள்ளதே ஆன்மா உணர்ந்திடு. உள்ளது நாற்பது சொன்ன நமது ரமணனை ஏற்பவர்க்கு இல்லை இறப்பு. இது அவருடைய சீவுள். கள் அதில் போதையாய், சாராயம் கள் வயனீர் விஸ்கி எல்லாம் அதில் போதை, இன்டாக்சிகேட்டிங்காக உள்ள அப்படியே ஆளை நில குறைய வச்சு போதை மயமாக ஆயிடுறான்ல. கள்ளதில் போதையாய் கண்ணனில் ராதையாய், கண்ணனுக்குள்ள ஊருகி. இப்போ நம்ம பகவான் இப்போ இது பண்ணார் இல்லையா, அருள் கையால் என் மெய்யை கட்டு கட்டு கட்டிக்கோ, என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கோ. கண்ணனில் ராதையாய், கண்ணனுடன் இரண்டர கலந்த ராதையாய் உள்ளதே ஆன்மா உணர்ந்திடு. உள்ளது நாற்பது சொன்ன நமது ரமணனை ஏற்பவர்க்கு இல்லை இறப்பு. பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார். எல்லாம் ஒரு நாற்பது சீழ் வந்தது, அதில் நான் இது பதில் சொன்னேன். ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம வெறும் கவிதை மயமாக போகிறது முக்கியம் இல்லை, எனக்கு என்ன நடந்தது அதில் அவர் மீன் பண்ணுறது என்ன, அவருக்கு கரெக்டான வழியை காட்டணும், பதிலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நாற்பது பதில்கள். அவர் வாழும்போதே நாங்கள் கழித்தோம், நிறைய பேசியிருக்கோம், நிறைய இது நடந்திருக்கு. கடைசி வரைக்கும் இயங்கினார் திடீரென்று பரமாத்மா பரம்பொருள் அவரை ஆட்கொண்டு விட்டது. ஆனால் அற்புதமான நான் யார் விசாரத்தை தேடுன்னு தேடினவர். கள்ளுண்ட போதையும் அதற்கு கொடுத்த பதில், கள்ளதில் போதையாய் கண்ணனில் ராதையாய் உள்ளதே ஆன்மா உணர்ந்திடு. உள்ளது நாற்பது சொன்ன நமது ரமணனை ஏற்பவர்க்கு இல்லை இறப்பு அப்படின்னு அவர் கொடுத்துருந்தார். நான் கள்ளுண்ட போதையும் ராதையின் காதலும் உள்ளத்து உணர்ச்சிகளே தெள்ள உணர்வாய், தெள்ள உணர்வாய், இவை எள்ளத்தனையுமே இல்லா உறக்கமதில் வெள்ளமென பொங்குதே தன் சுகம். இவை எள்ளத்தனையுமே இல்லா உறக்கமதில் வெள்ளமென பொங்குதே தன் சுகம். அவர் ரமணர், ரமணர் மூலமா ஆன்ம ஞானம். நான் யாரு, நான் யாரை எங்கேயோ வெளியில தேடிக்கிட்டு இருக்காரு. இவருடைய வார்த்தைகள்ல நான் யாரை போட்டு போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வார்த்தைகள் இறக்கணும், இந்த வார்த்தைகள் சாதாரணமாக இறந்து கொண்டிருக்கின்றது, அதை விடாமல் தூக்கி தூக்கி நிறுத்தி திரு கிரேசன் மோகன் அவர்களாக அது நிறுத்தி வைத்தது அவருடைய அகந்தை அப்படின்றதை இந்த பாடல்ல பதில்ல நான் அவருக்கு சொன்னேன். கள்ளுண்ட போதையும் ராதையின் காதலும், கள்ள குடிச்ச போதை எங்க ஏறுறது, மைண்டை இன்டாக்சிகேட் பண்றது. எல்லாருக்கும் மைண்டு தான் பிரச்சனை. குடிகாரர்கள் ஏன் குடியை நோக்கி ஓடுகின்றார்கள், குடிப்பதை நோக்கி ஓடுகின்றார்கள், கள்ளையோ சாராயத்தையோ விஸ்கியையோ எல்லா விதத்திலும் எல்லா ராகங்கள்லையும் எதற்கு நோக்கி ஓடுகின்றார்கள், மனத்தை அவங்களால தாங்க முடியல. அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை, அவர்களுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை, அவர்கள் அவர்கள்னு சொல்லப்படுபவர்களாக அவர்கள் அதை ஓனர் மாதிரி மாறிட்டாங்க. They thought they were the thinkers. Their body was thinking. Their body was feeling. Their existence was nothing but their own bodies, physical bodies. அப்படின்னு இவங்கள்லாம் நினச்சிட்டாங்க. அதனால தான் அதை ஃபஸ்ட்டு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டேன் நான். கள்ளுண்ட போதையும் ராதையின் காதலும் உள்ளத்து உணர்ச்சிகளே தெள்ள உணர்வாய், தெளிவாய்க்கோ ஃபஸ்ட்டு, பி பி கிளியர் வித்இன் யூ. திங்கர் தான் பாடியா இருக்கான், ஃபீலர் தான் அந்த உடம்ப வந்து ஓன் பண்ணிட்டு ஃபீலிங்க்கு ஃபீலிங்கை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான். ஃபீலரும் திங்கருமா இருப்பது, இருக்க வைப்பது உடம்பு மூலமா இருக்கிற மனம். அதனால உள்ளத்து உணர்ச்சிகள் எல்லாமுமே, பிரபஞ்சமே நம்முடைய உள்ளத்து உணர்ச்சி. என்ன என்னால தாங்க முடியலன்னா அந்த சாராயம் வந்து என்னுடைய இந்த பிரச்சனைகள் கொண்ட உணர்ச்சிகளை, எண்ண ஓட்டங்களை அது வந்து அமுக்கி வைக்குது அப்படின்னு நினைச்சு அதுக்குள்ள உண்மை இருக்கா மாதிரி நினைச்சு ஆக்சுவலா நான் பண்ண நினைப்பது என்ன, என்னுடைய என்னன்னா அழிச்சுக்கணும், என் உணர்ச்சிகளை அழிச்சுக்கணும், எண்ணங்கள் இல்லாம இருக்கணும். ஏன்னா இவைகள் தான் உபதிரவங்கள்.
உலகத்து பொருட்கள் இல்லை, இல்லை எதுவுமே இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு குழப்பம் முதல்ல இருக்கு. அந்த குழப்பத்தை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கோன்னு இந்த இந்த பதிலான இந்த செய்யுளை கொடுத்தேன். நாற்பது செய்யுள்ல இது ஒரு செய்யுள். கள்ளுண்ட போதையும் ராதையின் காதலும் உள்ளத்து உணர்ச்சிகளே தெள்ள உணர்வாய் இவை எள்ளத்தனையுமே இல்லா உறக்கமதில் ஒரு 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 எள்ள அளவுக்கு கூட இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் ஒண்ணுமே கிடையாது. வெள்ளமென பொங்குதே தன் சுகம் ஆன்ம சுகம் அப்படின்னு இது போட்டேன். இது வந்து பகவான் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கோன்றாரு. அந்த ஆலிங்கனம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஆலிங்கனம் அங்க நடந்து பிரயோஜனம் இல்லை, இங்க நடக்கணும். எப்போ விழிப்பு நிலையில நடக்கணும். விழிப்பு நிலையில நம்ம ஆட்படுவது முக்கியம். அதுதான் இங்க இது 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 ஒட்டி வெட்டி இருக்கிறதுனால இந்த செய்யுளை நான் எடுத்தேன் இன்னைக்கு உங்களுக்கு. இப்ப மூணாவதையும் பார்த்துடலாம். மூணாவது கண்ணி நகை கிடமிலை நின் நாடிய ஏனை அருள் நகையிட்டு பார் நீ அருணாச்சலா. நகைக்கு இடமில்லை. இது வந்து சிரிக்கிறதுக்கு காமெடி பண்றதுக்கு டைம் கிடையாது. யார் சொல்றாரு? பகவான் சொல்றாரு. நான் குணவிகாரங்கள் தான் பா, ராஜச தாமச குணங்களால் குணங்களால் தான் நாம் பிறப்பெடுக்கின்றோம். ராஜச ராஜச குணம்ன்றது சதா உணர்ச்சி மயமாக ஆன்ம பொருளை தெரிய விட்டாது. என்னுடைய உணர்ச்சிகளாக, தேக உணர்ச்சிகளாக, உலக உணர்ச்சிகளாக, பற்றுக்களாக, உறவுகளாக, கதாபாத்திரங்களாக, தேச காலங்களாக, நன்மை தீமைகளாக சதா மறைத்து கொண்டிருக்கின்றது ராஜசுகுணம். அதை தொடர செய்வது தாமசகுணம். அப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்றது தாமசகுணம். நல்லா போகுது வாழ்க்கை, சூப்பராக இதை மெயின்டைன் பண்ணின்னு சொல்றது தாமசகுணம். ஸோ இது ரெண்டும் பண்றத பார்த்து நீ உனக்கு நான் காமெடி பொருள் கிடையாது, என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே அதுதான் கேட்கிறாரு. யாரு? பகவான். யார்கிட்ட? அருணாச்சலம் கிட்ட. நகைக்கு இட நகை நகைப்புக்கு இடமில்லை, நகைப்புக்கு இடமில்லை. நின் நாடிய என்னை, உன்னையே புகலிடமாக வந்தடைந்த என்னை அருள் நகையிட்டு. என்ன மாதிரி நகை போடணும்? நீ சத்வகுணம்ன்ற நகையை போட்டு பார்க்கணும் எங்கிட்ட. ஃபர்ஸ்ட் என்ன அங்கீகரி, என்ன லவ் பண்ண. முதல் பாட்டில் சொன்னல, என்ன கட்டின்றே இரு, ஆலிங்கனத்திலே வச்சுக்கோ, எல்லாம் பொறுமல் போட்டி எல்லாம் என்ன லவ்வுக்கு. பகவான் கேட்கறதெல்லாம் என்ன, எனக்கு ஒண்ணும் வேணாம்பா, நீ ஜஸ்ட் யூ சே ஐ லவ் யூ, நான் கெஞ்சின்றே இருப்பேன். நீ சொன்னாலும் திருப்பி கேட்பேன், திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லுன்னுவேன். அவ்வளோ வெறி உன் மேலே. அந்த மாதிரி பேசுறாரு. அதுதான் அருள் நகையிட்டு. நகை கிடமிலை நீ நாடிய ஏனை அருள் நகையிட்டு பார் நீ அருணாச்சலா. அருள் நகைன்றது என்ன? ஐ லவ் யூ. இது வந்து அருணாச்சலம் சொல்லிகிட்டே இருக்கணும், அரவணைப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க வந்து நம்ம வந்து என்ன, நல்லது கெட்டதுல நல்லது எனக்கு வேணும்னு போராடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். லூஸ் மாதிரி, நல்லது வேணும், மேன்மையானது வேணும், சிறந்தது வேணும், கெட்டது வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, கொடுமைகள் நடக்கக்கூடாது, வேதனை வரக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, இப்படி எல்லாம் அதை தவிர்க்கிறதும் இதை தேடுறதுமா இருக்கும். இந்த ஏரியாலேயே இல்லை பாருங்க பக்குவிகள். அதுதான் ஆன்ம ஞானம் வந்து இந்த சசங்கங்கள் வந்து அந்த பக்குவத்தை கழிச்சுட்டு போய் இந்த டைமென்ஷனே மாத்திடும். அன்றாட வாழ்க்கை தனி ஆசிரமம் கிடையாது, தனியா இன்ஸ்டால்மெண்ட் பிராக்டிஸ் கிடையாது. கிச்சன்ல இருந்தீங்கன்னா அங்கேயும் பார்த்துட்டு இருக்கணும், டாய்லெட்ல இருந்தீங்கன்னா அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். பூஜா ரூம்னு தனியா இல்லாம நீங்களே பூஜா ரூம், வாக்கிங் மொபைல் பூஜா ரூமா இருக்கணும். உங்க மனமே இருக்கணும், சதா ஃபோக்கஸ்ல இருந்துட்டு இருக்கணும். இப்படியெல்லாம் மாத்திரும் இந்த சசங்கம். மொத்தத்தில் உங்களுடைய நானை வந்து துரத்தி அடிச்சிடும். அதுதான் சொல்றாரு. என்னை வச்சு காமெடி எதுவும் பண்ணிடலையே. நகைக்கிடம் இல்லை நின் நாடிய என்னை அருள் நகையிட்டு பார்னி அருணாச்சலா. அருணாச்சலா, என்னிடம் கற்பனையாக தோன்றிய அகந்தையின் குணவிகாரங்களை கண்டு. அகந்தை இஸ் ஈக்குவல் டு சீர்கேடு. இங்கே இருக்கிறதே அகந்தை தான். அதனால தான் உலகம் சீர்கேடு. எப்போ பாரு இதுதான் நடந்துருக்கும். அங்கே போய் சேவை பண்ணி மாளாது. அதனால தான் கர்மயோகம்லாம் போய் பண்ணியிருந்தேன்னா இன்னும் டைம் வேஸ்ட்.
கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் அந்நியப்படுத்தி இப்படுத்தி 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 இன்னும் என்னமோ கேரியர் கோச்சிங்ல இறங்குறீங்க. அந்த மாதிரி டைமே கிடையாது. ஃபஸ்ட்டு காமெடி நீங்களே பண்ணிக்கிறீங்க. அதை தான் சொல்றார், என்னிடம் கற்பனையாக தோன்றிய அகந்தையின் குணவிகாரங்களை கண்டு நகைப்பதற்கு இது சமயம் அல்ல. உன்னையே அடைக்கலமாக வந்தடைந்த என்னை உனது திருவருளாகிய புன்னகை புரிந்து நீ உன் கடைக்கண் பார்வையினால் என்னை காட்சி தருளுவாய், கடாட்சித்து அருளுவாய், கடாட்சித்து அருளுவாய். கடைக்கண் பார்வையினால்னா என்ன? கடைக்கண்ணுன்னா என்ன? ஐ லவ் யூ. ஒரு கண்ணை காமிச்சிட்டு போவான்னு ஆம்பளை கெஞ்சுவான், ஒரு கண்ணை காமிச்சிட்டு போயா காலத்துக்கு உங்க கால் கீழே கிடக்கன்னு வா பொண்ணு. இங்க இது என்ன சொல்றார் இவரு? ஆல்ரெடி ஆல்ரெடி அருணாச்சல ஃபெல் இன் லவ் வித் வெங்கடரமணன், பட் ஸ்டில் இட் ஹேஸ் டு பி ஆஃபன் டோல்ட் வெர்பலி. அதை சொல்றார் இவர். அடிக்கடி நீ நகை போட்டு பாரு. என்ன நகை? ஐ லவ் யூன்ற ஒரு நகையை போட்டு போட்டு பாரு, நான் என்னம்மா பித்து மாதிரி ஏடுவேன் பின்னாடி அப்படின்றார். தஞ்சமாக வந்தடைந்தவனின் அவல நிலையை கண்டு எள்ளி நகையாடி உபேட்சிப்பது உன்னை போன்ற இந்த தயாளனுக்கு அழகல்லாததோடு சமயமும் அல்ல. நீ அப்பேற்பட்ட தயாளு கருணாசாகரன், உனக்கு தெரியாததே கிடையாது. நீ உணர்வே நீ, நான் வந்து உணர்ச்சியாக உற்பத்தியாகி உற்பத்தியாகி ஐ லவ் யூ சொல்லுன்னு இருக்கேன். நீ அது வரத்துக்கு முன்னாடியே தெரியும் தட் ஐ ஹவ் பீன் இன் லவ் வித் யூன்றது உனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நீ வந்து காமெடியெல்லாம் பண்ணிடாத, காமெடி பண்ணுறதுக்கு இது டைமும் கிடையாது. அதனால் வந்து அருள் நகையான ஐ லவ் யூவை நான் சொல்கிறது முக்கியம் இல்லை, நீ எங்கிட்ட சொல்லிட்டு என்னை எப்போ பார் அரவணைப்பில் வச்சுக்கிறது முக்கியம். புகழாக வந்தவனை அருட்கண் நோக்கி காப்பதே உன் கருணையும் கடமையும் ஆகும். நகைக்கு இடமில்லை என்பது, நகைக்கு இடமில்லை, நகைப்புக்கு இடமில்லை என்பது உன்னை புகழாக அடைந்த என்னிடம் ஆபரணங்களை போன்ற குணநலன்கள் இல்லை என்பதை காட்டுகிறது. ஆபரணங்களை போன்ற குணநலன்கள், நற்குணங்கள் என்பதை காட்டுகிறது. ஆனால் என் தீய குணங்களை நீக்கி என்னை குணசம்பன்னாக சம்பன்னனாக மாற்றுவது ஞான வேதிகையான உனக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஞான வேதிகை என்ன? தி அல்கெமி ஆஃப் என்லைட்டன்மெண்ட். என்ன அது? வேற ஒண்ணுமே இல்லை. எப்ப பாரு சதா கிரேஸ், அருள், கருணைமயம், அன்புமயம், காதல் மயம், ஆதரவு மயம். அதை வந்து கிளியர்லி வெர்பலி யூ அட்டர் இட் ஆஃபன், யூ சே இட் ஓப்பன்லி ஆஃபன் அப்படின்றார் அவர் பகவான். ஞான வேதியான உனக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை, காரியம் இல்லை. உன் ஸ்பரிச மாத்திரத்தில் நான் குணப்பிரதானனாக மாறிவிடுவேன் என்பது கருத்து. உன் ஸ்பரிசன என்ன? ஆன்ம ஞானம்ன்ற அருள் மாத்திரம் என்கிட்ட ஒரு டிஞ்சு அப்படி படட்டும், தட்ஸ் ஆல், ஐ எம் டிரான்ஸ்ஃபார்ம்டு. இந்த குணக்கேடுகள், ராஜச தாமச குணங்களாக அகந்து இங்கு விவகரித்தல் எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் டைமே வேஸ்ட் பண்ணாத, சிம்பிளி யூ சே தட் ஐ லவ் யூ. இதுதான் சொல்றாரு. செல்வத்துள் செல்வமான அருட்செல்வத்தை குன்றாக குவித்து வைத்திருக்கும் நீ உனது அருளாபரணத்தை எனக்கு அணிவித்து அழகு செய்து புன்னகை புரிவாய் என்பதை நகையிட்டு பார் நீ என்று கூறுகிறார். அருட்செல்வம்ன்றது என்ன? கிரேஸ், கிரேஸ், கிரேஸ். வாட் இஸ் தட் கிரேஸ்? ஆன்மஞானம், ஆன்மஞானம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதில் அப்படியே தலைகுப்புற நான் விழுந்து கிடப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த கண்ணியோட முடிச்சுப்போம் நம்ம இன்னைக்கு. இதை தொடர்ந்து உங்களுக்கு சமய சந்தர்ப்பங்கள் இருந்தது என்றால் உடனே வந்து கண்களை மூடிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச சிறிது நேரம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணாலும் சரி, அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணிட்டு ரிட்டையர் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் அன்றாட வாழ்க்கையை தவிர வேறு பிரிதொரு களம் ஆன்மீகம்னு பிரிச்சிங்கன்னா ஆன்மீகத்துக்கே அழகு இல்லை. வேற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பேர்பட்ட பொருள் சூழ வாழ்ந்துட்டு இருக்கோன்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். சதா சத்சங்கத்தில் தோய்ந்திருங்கள். அது உங்களுக்கு நல்ல சரணாகதி பாங்கையும் தாபத்தையும் கொடுத்து மெய்ப்பொருளாக உங்களை திகழ வைக்கும் இந்த ஜென்மத்திலேயே. அவ்வளவே. இந்த டிரான்சண்டின் அப்புறம் ஜஸ்பி சத்சங்ஸ் இரண்டையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மாலை அனுபந்தத்தில் 7 மணிக்கு ஜஸ்பி சத்சங்கத்தில் நாம் சந்திப்போம். நீங்கள் வந்து இப்போவே கண்களை மூடி சிறிது நேரமாக உள்ளே உங்களுடைய மெய்ப்பொருளுடன் குலாவுங்கள்.
அதுதான் நான் இப்ப சொல்றேன். நல்லது, நான் முடிச்சுக்கேன்.